நல்ல காரசாரமான ஸ்பைசியான செட்டி நாட்டு ப்ரான் கிரேவி பண்ண போகிறோம். இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். வெல்கம் டு அம்பி பிருந்தாவனா. அம்பி பிருந்தாவனா சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வானொலியில் 5 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் சோம்பும் நல்லா பொரிஞ்சு கொடுக்கட்டும். 2 இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை 2 கீறி அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி கொடுக்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் எண்ணெயிலே நல்லா வதங்கி கொடுக்கட்டும். எப்போவுமே ராலோ நண்டோ செய்யும் பொழுது பூண்டோட அளவு ஜாஸ்தியும் இஞ்சியோட அளவு கம்மியாகவும் வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்க்கறதுனால நம்மளுக்கு வாய்வு தொல்லை கம்மியாகும். 2வது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நண்டுலையும் ராலையும் வாய்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி கொடுத்தாச்சு. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ருசிக்கு தகுந்தாப்பில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ராலை இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ராலில் தண்ணி அதிகமாக கொடுக்கும், அதனால் நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சா போதுங்க. லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும் இந்த ரால். ரால் நல்லா வதங்கி வெந்து கொடுக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக நுணுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரால் பாருங்கள் நல்லா வதங்கி தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். நம்ம தண்ணி லைட்டாக தான் தொளித்தோம், அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, நல்லா அதிலே தண்ணி கொடுக்கும். நம்ம இப்போ நுணுக்கி வச்சுருக்கிற அந்த பவுடரையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பவுடர் நம்ம ஆட் பண்ணோடனே நல்லா கட்டியாக நம்மளுக்கு கிடைக்குங்க, நல்லா தண்ணியெலாம் வத்திடும். இந்த மாதிரி இறக்க போகிற சமயத்தில் 1 பழம் சின்ன பழம் எலுமிச்சம்பழம் இதோட சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எண்ணெயெல்லாம் கக்கி இந்த மாதிரி கிரேவி ரெடி ஆயிருங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஸ்பைசியான சூப்பரான கிரேவி ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்பி பிருந்தாவன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.